ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல என்னோட கிளீனிங் ரொட்டீன், அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி மோட்டிவேஷனல் டிப்ஸ் எல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு வால் தான் நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் சிங்க் ஏரியாலாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமான கோலத்தில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் நம்மளோட சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படின்றதுனால கிளீனிங் அடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ் இருக்கு பாருங்க, இந்த சுவர் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நல்லா கிளீனாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த வால் வந்து கிளீன் பண்ணுவேன். அது எப்படின்னா, நான் ரெகுலராக வந்து ஸ்டவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ், ஒரு 2-3 டைல்ஸ் இருக்கும், அந்த வரிசை மட்டும்தான் என்னோட ஹைட்டுக்கு வந்து கிளீன் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிறத நான் கவுண்டர் டாப்பில் ஏறி தான் இந்த மாதிரி கிளீன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் கிளீன் பண்ணுவேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு பயங்கரமாக சேர்ந்துரும். அந்த பல்ப்லையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து இன்றைக்கி கிளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, சோப் லிக்விட், அது வச்சு தான் நான் மோஸ்ட்லி கிளீன் பண்ணுவேன். எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு. டக்குன்னு உங்களோட கிச்சன் டைல்ஸில் நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்குது, கிச்சன் பக்கத்தில் ஏதாவது ஜன்னல் இருக்குது, கம்பி இருக்குது, அதுலெலாம் நிறைய எண்ணெய் பிசுக்கு ரொம்ப நாளாக சேர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சோப் லிக்விட், இது வந்து என்ன பிராண்டில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய சோப் லிக்விடை வந்து அதில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ நான் டைல்ஸ் அப்படின்றதுனால நார்மலாக இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கும்ல, அது வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணுறேன். இதிலே வந்து டக்குன்னு க்ளீன் ஆகிடும். ஏன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றதுனால. ஒருவேளை நீங்கள் உங்களோட கிச்சனில் உங்கள் வீட்லேயோ கொஞ்சம் ஹார்டான சர்ஃபேசஸ்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா டக்குன்னு அது க்ளீன் ஆகி வந்துடும். பட் வந்து கிச்சன் கேபினட்ஸில் இருக்கக்கூடிய டோரெல்லாம் நீங்கள் உட்டில் போட்டிருப்பீங்கள, அதுலெலாம் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிடாதீங்க, கோடு விழுந்துடும், அது பார்க்குறதுக்கு அசிங்கமாயிடும். ஸோ அதுலெலாம் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வச்சே க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பல்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்குல்ல, அதை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயில் இருக்குல்ல, அதை வந்து ஒரு சாஃப்டான கிளாத்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா அதோடைய க்ளீன் ஆகி சூப்பராக வந்துடும். இல்லை ரொம்ப நாளாக அந்த பல்பில் வந்து எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, இப்படி தேய்ச்சாலாம் வரமாட்டேது அப்படின்னிங்கன்னா ஒரு 1/2 hour எண்ணெய் வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் தொடச்சி எடுத்திங்கன்னா க்ளீனாக வந்துடும். இப்போ இந்த பல்ப்லையெல்லாம் பாருங்களேன், எண்ணெய் பிசுக்கு எப்படி ஒட்டியிருக்கு ஒரு சைடு மட்டும். இதை வந்து நான் இந்த கோகோனட் ஆயில் வச்சு அப்படியே தொடச்சி எடுத்தேன்னா க்ளீன் ஆகி வந்துடும். இதே நான் இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் விட்டுட்டோ இல்லை ஒரு 1 இயர் வரைக்கும் அப்படியே விட்டுட்டோ க்ளீன் பண்ணேன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் விட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ரப்பர் வச்சு மேலே லேசாக தேய்ச்சி எடுக்கணும். இப்போ வந்து நான் அந்த டிஷ்யூ கிளாத் வச்சு தொடச்சேனாலே அது நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, அப்படியே கிச்சன் வால் வந்து பல பலன்னு இருக்கும். ப்ளஸ் கவுண்டர் டாப்பையும் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தடுத்து என்னோட பூஜா கபோர்ட் கிளீனிங்லாம் கூட இருக்குது. அப்படியே வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி சில டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்பில் நிறைய இடங்களில் நம்மளோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு, நம்ம மனசு நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு, லைஃப்பை ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக தெரியணும், நல்லவங்களாக ஆகணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணாதீங்க. என்ன பிரியா நல்லவங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லவங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க, ஒவ்வொருத்தரோட கண் பார்வையிலையும் நீங்கள் நல்லவங்களாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்த பண்ணாதீங்க. அதாவது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி நீங்கள் அவங்களுக்கு நல்லவங்களாக ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாரும் பிடிச்சவங்களாக ஆகிட முடியாது.
நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும், இல்லை புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நமக்கு வருது, இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே அப்பா இந்த மாதிரி ஒரு தங்கமான பிள்ளையை நம்ம பார்த்ததே கிடையாது, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கோம், இல்லை அவ்வளோ நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சி உங்களோட குணாதிசயத்தை மறைச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வேறு மாதிரி ஒரு குணத்தை வெளிப்படுத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிம்பத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி பழக வேண்டியது வரும். அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ஒரு குணத்தோட பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட எதிர்பார்ப்புகள் இன்னும் நாள் ஆக ஆக ஜாஸ்தியாகும். ஏன் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னப்பெல்லாம் இந்த விஷயத்த பண்ணாங்க, இப்போ அவங்கனால இந்த விஷயத்தை நமக்காக பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி பண்ண முடியாமல் ஒரு டைமில் உங்களை நீங்கள் நினச்சே வெறுக்கக்கூடிய சிச்சுவேஷனும் வந்துடும். அப்படி நீங்கள் லைஃப்பில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே எல்லாருக்கிட்டேயும் பிரதிபலிச்சுக்கோங்க, நான் இப்படி தான், என்ன உனக்கு இப்படியே பிடிக்கும், என்கிட்ட இந்த மாதிரி குணாதிசயத்தோட நீங்கள் பழகிக்க முடியும், என்னை நீங்கள் இப்படியே ஏற்றுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வந்து பழகுங்க, நான் இப்படி தான், இல்லை உங்களோட குணம் எனக்கு சரியாக வராதுங்க, இந்த குணாதிசயத்தோட நான் என்னோட லைஃப் ஜேர்னியை வந்து போக முடியாது, இல்லை உங்களோட நான் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என் லைஃப்பை விட்டு நீங்கள் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. இது வந்து நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில் தவிர்க்கவும் சரி, உங்களோட மன நிம்மதியை குழக்காமல் இருக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களோட அன்றாட வேலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட நம்மளோட வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே சொல்கிறேன் உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சுக்க பழக்குங்க, உங்களை நீங்களே பழக்கிக்கோங்க. இது வந்து நிறைய இடங்களில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒருத்தரை நம்ம சார்ந்து இருக்கோம், இப்போ நம்மளோட வேலைகளை இன்னொருத்தர் தான் செய்யணும், அவங்க தான் எனக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களையே நீங்கள் சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்களோட பிரிவு வரும்போதோ இல்லை அவங்க நம்மளோட இல்லாத போதோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு, அவங்க இத்தனை நாளாக நமக்கு பண்ணிக்கிட்டு இருந்த வேலைகளை இனிமே நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும் போதோ அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா இத்தனை நாளாக நமக்கு ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்குறது, சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறது, லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறது, நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்களால அதை பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு அந்த விஷயங்களை நாம் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த விஷயத்துக்குள்ளே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் எப்பவுமே வந்து நம்மளோட பேசிக்கான விஷயங்கள் இருக்கும்ல, பேசிக்கான ஒரு குக்கிங் தெரிஞ்சுக்கிறது, வீட்டில் வந்து ஒரு கிளீனிங் வேலைகள் பார்க்குறது, நம்ம சாப்பிட்ற பிளேட்டை நம்மளே கிளீன் பண்ணி வைக்கிறது, நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு பேசிக்காக நமக்கு தேவையான விஷயங்களை எப்பவுமே யாரையும் எதிர்பார்க்காம நம்ம பண்ணிக்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு எல்லா நேரங்கள்லையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யார்கிட்டையுமே எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் எதிர்பார்த்து ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ணாதீங்க. அது அன்பாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களா இருந்தாலும் சரி, எப்பவுமே அவங்க திரும்ப நம்மளுக்கு உதவி செய்வாங்க, அவங்க இதே மாதிரி அன்பை நம்மளுக்கு கொடுப்பாங்க, இதே மாதிரி ஒரு பொருளை நமக்கு திருப்பி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி எப்பையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்கும், அந்த ஏமாற்றம் வந்து அவங்க மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பையோ கோவத்தையோ கொண்டு வந்துடும். அதனால் எப்பவுமே யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுல சந்தோஷமாக இருக்கா, உங்களுக்கு அந்த விஷயத்தை பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்போ நீங்கள் பண்ணலாம், அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. மற்றபடி அதை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றதுக்காக அவங்களும் திரும்ப உங்களுக்கு அதை செய்யணும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து எதையும் செய்யாதீங்க. எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா ஏமாற்றமே கிடையாது, அவ்வளோதான். இந்த விலாக் இதோட முடியுது, இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.